விஞ்ஞானத்தை விட மெய்ஞானம் தான் பெருசு. ஏன் பெருசு? இன்னைக்கு நீங்க பிறந்துட்டீங்கன்றக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை வச்சு நீங்க என்ன பேசுறீங்க? இதுதான் பெருசு, அதுதான் பெருசு, நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன்றீங்க. இருக்கக்கூடியதை வைத்துதான் உணர முடியுமே தவிர இல்லாத ஒன்றை உணர முடியாது. இன்னைக்கு நீங்க பிறந்தது காரணமா இருக்கிறது, அதான் கேள்வி. குருவே சரணம்னா, இன்னைக்கு உங்களோட வீடியோ வந்து யூடியூப்ல நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா. நானுமே இப்போ வந்து இந்த கண்டினியூஸா நான் மார்ச்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ப்ராக்டிஸ். நல்லா டிஃப்ரென்ஸ். நான் பண்ணல வந்து, நான் எல்லாமே வந்து குருவின் அருளால், கடவுளின் அருளால தான் நான் இதை பண்றேன் அப்படிங்கிற ஒவ்வொரு என்ன அந்த கான்சியஸா ஒவ்வொரு செயலும் செய்யும் போது எனக்கு அதை உணர முடியுது. அது போக வந்து அவங்க சொன்ன மாதிரி தைரியம், அவங்க ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க இல்லையா, ரொம்ப நல்லா எது இருந்தாலும் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கு, தைரியமாக இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் ஃப்ரம் யூ அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. எனக்கு இப்போ டைரெக்டாக அன்னதானம் பண்ணணும்னு தான் ஆசை, பட் இங்கே உள்ள சுச்சுவேஷனில் சிங்கப்பூரில் டைரெக்டாக இப்போதைக்கு பண்ண முடியாது. அதனால தான் உங்களுக்கு நான் டொனேஷனாக, டொனேஷன் இல்லை, எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். விஞ்ஞானத்தை விட மெய்ஞானம் தான் பெருசு. ஏன் பெருசு? இப்போ நீ பெரியாளா நான் பெரியாளான்னு தெரியறதுக்காக சண்டை போட்டுக்கிறக்காக இந்த டாபிக் இல்லை, உண்மையை தெரிஞ்சுக்கிறக்காக இந்த டாபிக். அதாவது உலக அறிவை விட ஆத்ம ஞான அறிவு தான் பெரியது. ஏன் பெருசு அப்படின்றத இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதை கண்டுபிடிச்சாலும், எதை பற்றி பேசினாலும், எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும், இருக்கக்கூடியதை வைத்து தான் தெரிந்து கொள்ள முடியும், இருக்கக்கூடியதை வைத்து தான் கண்டுபிடிக்க முடியும், இருக்கக்கூடியதை வைத்து தான் உணர முடியுமே தவிர இல்லாத ஒன்றை உணர முடியாது. அப்போ இல்லாதது என்பது ஒன்று கிடையவே கிடையாது, இருப்பது என்பது தான் எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு நிலை. நல்லா புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் குழம்புறமாக இருக்கும், கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருப்பு நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வாழ்கிறோம், இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்திருப்பாங்க, நம்ம தாத்தா பாட்டிக்கு முன்னாடி அவங்களோட அம்மா அப்பா வாழ்ந்திருப்பாங்க, அவங்களோட தாத்தா பாட்டி வாழ்ந்திருப்பாங்க, முன்னோர்கள் முன்னோர்கள் முன்னோர்கள்னு போனீங்கன்னா மனிதனே இல்லாத காலகட்டம் இருந்திருக்கும், டைனோசர் காலம், அப்படியே உன்ன போக 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 ஒரு சில உயிரினம் இருந்திருக்கும், அப்படியே போக 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 என்ன இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? இன்றைக்கி நீங்கள் பிறந்துட்டீங்கன்றக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை வச்சு நீங்கள் என்ன பேசுறீங்க? இதுதான் பெருசு, அதுதான் பெருசு, நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன்றீங்க. இன்னைக்கு நீங்க பிறந்ததுனால இதை கண்டுபிடிக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க பிறந்தது காரணமா இருக்கிறது, அதான் கேள்வி. அது எப்படி விஞ்ஞானமாக மாறும்? ஓ, ஒரு ஞானி கிட்ட ஒருத்தர் போய் கேட்டாரா, இங்க பாத்தீங்களா நான் கல்லை வச்சு இதை கண்டுபிடிச்சிட்டேன், இங்க பாத்தீங்களா நான் மண்ணை வச்சு இதை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு அந்த ஞானி சொல்றாரா, நீ கல்லை வச்சு கண்டுபிடிச்ச மண்ணை வச்சு கண்டுபிடிச்ச சரிப்பா, முதல்ல அந்த கல்லையும் மண்ணையும் கீழே போட்டு புதுசா ஏதாவது கண்டுபிடினாரா, புதுசா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்ப இதுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? விஞ்ஞானம் என்பது இங்கே என்ன இருக்கு அப்படின்றத இருக்கிறத வச்சுதான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கே தவிர இல்லாத ஒன்றை புதுசா போய் கண்டுபிடிக்கல. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கணும். இப்போ விஞ்ஞானம் என்பது என்ன? எக்யூப்மெண்ட்ஸ், தொழில்நுட்பம், இதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் தொழில்நுட்பம் எதுல செய்யப்பட்டிருக்கு அதுதான கேள்வி. அதனுடைய டீப் மெட்டீரியல் என்ன? ஆட்டம் சொல்றீங்க, ஆட்டம்ன்றதோட டீப்பா போனா ஒளின்றீங்க, இருள் தன்மைன்றீங்க, அதுதானே எல்லாமாக இருந்துட்டு இருக்கு. பொருட்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை, அதனுடைய ஆழமான அடிப்படை, டீப்பாக இருக்கக்கூடியது, உண்மையாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் என்பது சத்தியமான ஒன்று தானே. அதுதான் இருப்பு நிலை, எக்ஸிஸ்டன்ஸ், சுப்ரீம் பவர், இறைவன், இறை தத்துவம், ஆன்மஜோதி, பிரகாச ஜோதி, எது வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எது கண்டுபிடிச்சாலும் இருக்கிறத வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர இல்லாத ஒன்றை கண்டுபிடிக்க முடியாது. இதனால்தான் விஞ்ஞானம் எந்த இடத்தில் போய் பிக்பேங் தியரி, அந்த தியரி, இந்த தியரி, பெரிய லெவலில் நீங்கள் வந்து பிளாக் ஹோல் எது வரைக்கும் போய் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் கூட அதை தாண்டி இன்னும் இருக்குது, அதான் ஹைலைட், அதில் அதான் மெயின் ஞானம், அதான் ஆத்ம ஞானம். விஞ்ஞானம் எந்த இடத்தில் இதுக்கப்புறம் என்னால் முடியல, குழப்பமாக இருக்குது என்று முடித்து விடுகிறதோ, ஆத்ம ஞானம் என்ற மெயின் ஞானம், இறை ஞானம், இறைத்தன்மையில் இருக்கக்கூடிய கடவுள் தத்துவம் அனைத்தும் அங்கிருந்து தான் தொடங்குது. எப்படி விஞ்ஞானம் எங்கே இதுக்கு மேலே என்னால் முடியல கண்டுபிடிக்க முடியலன்னதோ, மெய்ஞானம் எனக்கூடிய அந்த இறை தத்துவம் அங்கே இருந்து தான் தொடங்குகிறது. அப்போ இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன?
என்றைக்குமே மாஸ்டர் பீஸ் மெயின் ஞானம் மட்டும்தான். இதை புரிந்து கொள்பவன் உலக அறிவிலிருந்து ஞான அறிவிற்கு வந்து அனைத்தையும் தெரிந்து விடுவான், புரிந்து விடுவான். இந்த உலகத்தை பற்றிய பிரம்ம ஞானம் என்பது அவனுக்கு கிடைத்து விடும். நான் தான் பெருசு, நான் தான் பெருசுன்னு இருக்கிற வரைக்கும் அந்த நான்ற தன்மை வரும்போது மனம் செயல்பட ஆரம்பிச்சிடும். மனம் செயல்பட ஆரம்பிக்கும் போது ஒண்ணுமே உங்களால கத்துக்கவே முடியாது கடைசி வரைக்கும். நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு இப்போது நிறைய ஒரு ரிலீஃப் ஒன்று தேவைப்படுது. வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரேக்காக நம்ம கொடைக்கானல் கிளாஸ் அமைஞ்சுது. அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கிளாஸை வந்து அனௌன்ஸ் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் அக்டோபர் மந்த் எண்டு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம், சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் கோயம்புத்தூரில் வந்து ஜாயின் பண்ணும் விருப்பம் உள்ளவர்கள், திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள், அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கணும் விருப்பப்படுறவங்க கோயம்புத்தூர் வந்து கிளாஸை அட்டன் செய்யலாம். ரெண்டு நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம், என்னுடைய நேரடி வகுப்பு, எனது கையாலேயே நேரடி தொடு தீட்சையும் மந்திர உபதேசமும் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ இந்த பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கணும் விருப்பப்படுறவங்க அக்டோபர் மந்த் எண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாள் வகுப்பில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷனில் எந்த டேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியட்டாக அனுப்பிச்சு இப்போவே புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.